தமிழகத்தில் நாளை முதல் இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல். அனைத்து பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள் செயல்பட தடை. மருத்துவம் தவிர அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் ஜனவரி 20 வரை விடுமுறை அறிவிப்பு. இரவு நேர ஊரடங்கின் போது மாநிலத்திற்குள் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவை தொடரும் என்று அறிவிப்பு. பொருட்காட்சிகள் மற்றும் புத்தக கண்காட்சிகள் நடத்த தடை. பொது பேருந்து புறநகர் ரயில்களில் 50% பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி. 1 முதல் 9 வகுப்பு வரை நேரடி வகுப்பு ரத்து. 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்பு நடைபெறும் என அறிவிப்பு. வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. அரசியல் கூட்டங்களுக்கு தற்போதுள்ள தடை தொடரும். ஞாயிறு அன்று உணவகங்களில் பார்சல் சேவை காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே அனுமதி. உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்கள் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதி. அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் ஒத்திவைப்பு. அரசு பணியாளர்கள் ஜனவரி 9 கட்டாயம் தடுப்பூசி செலுத்தி சான்றிதழை அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து திரையரங்குகளிலும் 50% பார்வையாளர்களுடன் செயல்பட அனுமதி. திரையரங்கு கடைகள் வணிக வளாகங்களில் பணிபுரிவோருக்கு 2 தடவை தடுப்பூசி கட்டாயம். கடற்கரையில் நடைப்பயிற்சிக்கு மட்டுமே அனுமதி. திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் 100 பேருக்கும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் 50 பேருக்கும் அனுமதி. துணி மற்றும் நகைக்கடைகள் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதி. அழகு நிலையங்கள் சலூன் போன்றவை 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதி. உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் யோகா பயிற்சி நிலையங்களில் 50% வாடிக்கையாளர்களுடன் செயல்பட அனுமதி. ஐடி நிறுவன பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய தமிழக அரசு அறிவுறுத்தல்.